நான் அவங்க வீட்டுக்குள்ளே போனப்போ அவங்க தான் வந்து முதல்ல கதவை திறந்தே விட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரின்ட்டு போயிட்டு உட்காந்துட்டேன். உட்காந்தோன்னே அவங்க ஒரு 20 நிமிஷம் சொல்லுங்கள் போதும் அப்படின்னாங்க. ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. சரி நான் சொன்னேன், இல்லை 20 நிமிஷம்னா எனக்கு இந்த கதை உங்க என்னென்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா எதுக்கு பாவம் அவனை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு அதனால நீ 20 நிமிஷம் சொன்னால் போதுனே. நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, நான் என்ன படம் பண்ணியிருக்கேன் கேமராமேனெலாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. பட் இந்த கதை தான் என்னை வந்து உங்களுக்கு இன்ட்ரொடியூஸே பண்ண போகிறேன் கண்டிப்பாக. ஸோ அதனால் எனக்கு ஒரு 2.5 hours கொடுத்தீங்கன்னா மொத்தத்தையும் சொல்லிவிடுவேன். அதுதான் அதுதான் இந்த படம், நான் எல்லாமே அதுதான். அந்த டைம் மட்டும் உங்களால் கொடுக்க முடியுமான்னு அவங்க சொன்னாங்க. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், நீ தாராளமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. சரின்னு ஆரம்பித்து ஒரு 1st half முடிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்படி இப்படி நெளியறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு ஒரு ஃபிக்ஸட் கான்சன்ட்ரேஷன். 2nd half கேட்டு முடிச்சு ரொம்ப நேரம் அப்படியே ஒரு மாதிரி அழுகையை கட்டுப்படுத்துவோம்ல, அது மாதிரி இப்படியே ரொம்ப நேரம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே ரிசல்ட்டை சொன்னாங்க.